தன்னை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே முரண்பாடுகள் நிறைந்த காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி வைத்துள்ளதாக பிரதமர் மோடி விமர்சித்தார். அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தேனியில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேசினார். அனைத்து தமிழர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி தனது உரையை தொடங்கிய மோடி மக்களின் வரவேற்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து பேசியவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரால் இந்திய தேசமே பெருமை கொள்வதாக புகழாரம் சூட்டினார். 2G ஊழல் வழக்கில் திமுகவினர் சிறையில் இருந்தனர் என்றும் காங்கிரஸ் மற்றும் திமுக ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக்கொண்டதாகவும் மோடி தெரிவித்தார். ஆனால் தற்போது தன்னை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே முரண்பாடு நிறைந்த இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்துள்ளதாகவும் அவர் விமர்சித்தார். But no one was ready to accept it. Not even their Mahamilavati friends. Why? Because they all are in the line to be Prime Minister and dream of the post. மதுரை போடி இடையே அகல ரயில் பாதை அமைக்கும் திட்டம் வேகமாக நடைபெற்று வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். தேனியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் சென்னையிலிருந்து மதுரைக்கு தேஜாஸ் ரயில் சேவை துவங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மதுரை செட்டிக்குளம் வரையிலான தேசிய நெடுஞ்சாலை விரைவாக பலப்படுத்தப்பட்டு வருவதாகவும் மோடி குறிப்பிட்டார். Your struggle with rail connectivity for decades, Bodi railway station had only a meter gauge line. Our government has begun the work for converting the rail route from Madurai to Bodi to broad gauge. This work is progressing rapidly. Nidnigul, Salem and Karur Tiruchirappalli lines have been electrified. The Tejas train now links with Madurai with Chennai. Madurai Chettukulam National Highway is being strengthened. The work for the extension of Madurai Airport is progressing rapidly. Theni will also benefit from the AIIMS and the integrated textile park that are coming up in Madurai. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.